நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் TNUSRB எக்ஸாம்ஸ்க்கு வந்து இப்ப அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. அதுல ஒரு சிலர் வந்து நிறைய கமெண்ட்ல வந்து கேட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து டிகிரி சர்டிபிகேட் இல்ல, நான் வந்து ப்ரொஃபஷனல் என் ஓவரால் மார்க் ஷீட் வச்சு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ப்ரொஃபஷனல் இருக்கக்கூடிய நீங்க நம்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சர்டிபிகேட்டை நீங்க ஸ்கேன் பண்ணி கூட அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து வேற என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத பத்தின டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஆல்ரெடி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க, அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இப்போ எல்லாருமே வந்து ஒரே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்க மாட்டோம், ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இந்த ஜாபுக்கு என்ன மாதிரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணக்கூடியவங்க யூஜி டிகிரி, பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த டைமுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உங்களோட எக்ஸாமினேஷன் எல்லாமே முடிச்சு நீங்கள் பாஸ் அவுட் ஆயிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். உங்களோட பேச்சுலர் டிகிரி வந்து என்ன மாதிரியான பேட்டர்ன் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 10th முடிச்சுட்டு அடுத்து பிளஸ் டூ முடிச்சுட்டு 3 இயர்ஸ் வந்து நீங்க யூஜி டிகிரி முடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இல்லை, நான் வந்து 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் டிப்ளமா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட 10th அதுக்கப்புறம் உங்களோட டிப்ளமா அதுக்கப்புறம் டிகிரி. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்லயே இருக்கலாம். இங்க வந்து 10+3 கொடுத்துருக்கிறது வந்து நம்ம முடிக்கக்கூடிய வருஷங்கள். அதாவது இப்போ 10th முடிச்சுட்டு அடுத்து நம்ம 12th 2 வருஷம் முடிச்சிருப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஒரு 3 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். இல்லை டிப்ளமா இடையில படிச்சிருக்கீங்கன்னா அதை முடிச்சுட்டு நீங்க அந்த டிகிரி முடிக்கிறீங்களே அந்த இதுதான் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னா நீங்க ஃப்ரம் அன் ஓப்பன் யூனிவர்சிட்டியோ இல்லைனா டிஸ்டன்ட் எஜுகேஷனோ இல்லைனா காலேஜ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 10th, அதாவது ஐடிஐ போயிருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஆர்டர்ல 10th அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் அதுக்கப்புறம் 3, இந்த மாதிரியான பேட்டர்ன்ல படிச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 10th 12th நீங்க முடிச்சுட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் டிகிரி நீங்க வந்து கரஸ்பாண்டன்ஸ் ஸ்டடிஸ்ல முடிச்சிருந்தாலுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட எஜுகேஷன் பேட்டர்ன் இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கவங்க அவங்க கொடுத்துருக்காங்களே இந்த பேட்டர்ன், ஸோ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணாம நீங்க ஒரு பேட்டர்ன்ல போயிருந்தீங்க அப்படின்னா அதை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த குவாலிஃபிகேஷன் பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. மேபி இல்லைனா வந்து உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஏஜ் வந்து ஒரு கம்யூனிட்டி வைஸாக வந்து அப்பர் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே எக்ஸ் சர்வீஸ் மேன் யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் ஏஜ் வந்து என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸும் எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் இதில் இருக்குது. இதில் ஸ்பெஷல் கோட்டாவில் 10% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அந்த கோட்டால வந்து அப்ளை பண்றதுக்கு, ஸோ என்ன மாதிரி நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணும் அப்படின்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இந்த இதுல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்குள்ள வருது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க காலேஜ் வரைக்குமே வந்து தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கீங்கன்னா இந்த ரிக்குவயர்மெண்ட்லேயே நீங்கள் வந்து PSDM ரெஃபரன்ஸில் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் 10th வரைக்கும் 12th வரைக்கும் தான் தமிழ் மீடியத்தில் முடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கேன், ஸோ நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஸோ இங்கே அவங்க வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் தமிழ் மீடியம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட், 11th 12th அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டடிட் பேச்சுலர் டிகிரியும் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா இந்த எனக்ஷர் ஐன்றதை நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு TNPSC ஒரு மாதிரி மாடலில் இருக்கும், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இதை தான் நீங்கள் வந்து போயிட்டு உங்களோட தமிழ் மீடியம் படிச்சதுக்கான சர்டிஃபிகேட்ல நீங்கள் வாங்கணும். இதில் பாருங்க தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் கீழே இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் வந்து தமிழ் வழியில் படிச்சதுக்கான அந்த ப்ரூஃப் ஆஃப் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்குறது, ஓகேங்களா. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ல நீங்கள் எங்கே படிச்சீங்களோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அவங்க ஸ்கூலில் பிரின்சிபல் இல்லைனா காலேஜ்லேயும் நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இந்த இதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் வழி சர்டிஃபிகேட் இந்த மாடலில் தான் வந்து இருக்கணும். ஸோ அடுத்ததான் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் கன்செஷன், அதாவது நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுலேருந்து கன்செஷன் வந்து யார் யாருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து ஃபீஸஸ் வந்து இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கணவனால் கைவிடப்பட்ட
விதவைகள் பெண்கள் இவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஸோ அவங்களோட ஃபீஸ் கன்செஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டருக்கும் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது உங்களோட எக்ஸாமினேஷனுக்கான ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் தமிழ் லாங்குவேஜ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதில் எத்தனை கொஷன்ஸ் இருக்கும், நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றது, மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இதை பற்றி ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களே இதுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியும். பட் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கேட்டிருக்க ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது உங்களோட ஆன்லைன் பேமெண்ட் பற்றியும் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் அதாவது நெட் பேங்கிங்கோ இல்லைனா உங்களோட கிரெடிட் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணும்போது ஏதாவது இன்டரப்ஷன்னால வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்து திரும்ப ட்ரை பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சில டைம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேமெண்ட் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா உங்களோட டேஷ்போர்டில் ஷோ ஆகலை அப்படின்னா அதுக்கு வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு டைம் வந்து நீங்கள் பே பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மெத்தட் உங்களுக்கு சூட்டபிள் இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மெத்தடான செலான் மோடும் வந்து நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அவங்களோட டெக்னிக்கல் குவாரிஸ்க்கு வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இவங்களுக்கு கால் பண்ணியோ மெயில் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். பேமெண்ட்டில் ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்டுக்கலாம். யாராவது வந்து 10th 12th டிகிரி முடிச்சதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக உங்களோட பேர் மாற்றம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கெசட் காப்பி கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ கெசட் காப்பி வந்து அட்டாச் பண்ணலைன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு வந்து 10th மார்க்ஷீட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட 12th மார்க்ஷீட் இல்லைன்னா டிப்ளமோ ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா அதோட மார்க்ஷீட்டு, அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி சர்டிஃபிகேட்டில் 1st டிகிரி இல்லைன்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து சேம் டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து என்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை ப்ரொஃபஷனல் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அவங்களே சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதுவே நீங்கள் டெஸ்டிடியூட் விடோ சர்டிஃபிகேட் வந்து இது கீழே அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். என்சிசி சர்டிஃபிகேட், என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டால் அப்ளை பண்ணுறவங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், தமிழ் மீடியத்தில் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களோட டிகிரி வரைக்கும் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் யாராவது அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ஐடென்டி கார்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வருமோ அதை கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு தேவையான எல்லா அனெக்ஷன்ஸுமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஒரு மிஸ்டேக் ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ அதை நான் வந்து கமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம 10th 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கோன்னா ஃபஸ்ட்டு டைமே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா 0 அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நான் அது வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ண முடியாமல் விட்டுருச்சு. ஸோ அந்த மிஸ்டேக்கை நான் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சார் யாராவது வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தப்பாக நினைக்காதீங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.